ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டுஸ்கை கேமிங் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நான் பார்க்குறோன்னா ட்ராகெட் ஷாட் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன் போடா லூசு நான் பல நாளாக கேட்டிருந்தேன் சொல்லவே இல்லையாடான்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் கழுகழு ஊற்றிங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா பல டைம் சொல்லிட்டோம் எப்பயும் பார்த்தீங்கன்னா சொல்ல தான் போகிறோம் அடிக்கிறது அடிக்காதது இது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அடித்தால் மட்டுமே அடிக்க முடியும் அதுக்கு பார்த்திங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது பார்த்தீங்கன்னா என்னென்னு நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான் ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே அந்த கன்னுக்கு முன்னாடி ரவுண்டாக ஒரு ஒட்டம் இருக்கா அந்த டாட் மாதிரி அந்த வட்டத்தை வந்து கரெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வந்து கவனிங்க அது வந்து எப்போது இப்போ எளிமே ஆப்பணோட்டில் இருக்கான்னு அது பார்த்திங்கன்னா ரெட் கலர் சும்மா லைட்டாக ரெட் கலர் மாறும் இல்லையா அது மாறும் அடுத்த செகண்ட் பார்த்தா நீங்கள் ட்ராக் பண்ணுவோம் அவ்வளோதான் பார்த்தீங்களா சும்மா ஒரு செகண்ட் தான் அது வந்து மாறும் அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தலையில் லோட்னு ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் ரைட் சைடு இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா கீழ்க்கூடாது ஒன்லி பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தூக்கணும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் வந்து அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் சேர்த்தே பாருங்கள் வேலையா இப்போ பாருங்கள் மேலே தூக்கும் ஃபயர் பட்டினேன் ப்ளஸ் அது ரெட் ஆட் மாரின அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தூக்கியிருப்பேன் ஸோ அப்படி வந்து நீங்கள் தூக்குனிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஹெட்ஷாட் கண்டிப்பாக விழும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டு போட்டு விட்டு நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துல சாகிறதும் சரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறதும் சரி ஓகே பாருங்கள் அதில் தான் உட்காந்து எழுந்துட்டு அடிச்சுன்னா நீங்கள் வந்து சிட்டு அதாவது உட்காந்து எழுந்து எதுக்காக அடிக்கல அப்படின்ட்டு கேட்டால் உட்காந்து எழுந்திங்கன்னா ரீகாயில் பற்றினா கம்மியாகும் ரீகாயில் ஆகுது இல்லையா ஸோ இந்த ஏகே ப்ளஸ் அப்புறம் நிறைய ரீக்காயில் ஓவர் ஓவராகும் அந்த கண்டெலாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து எழுந்தி அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரீக்காயில் இல்லாமல் பார்த்திங்கனா சூப்பராக ஹெட் ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மேட்ரு வேறு ஒன்றும் இல்லை ஏதோ உக்காந்துருந்தால் ப்ரோ ப்ளேயரு அப்படிலாம் கிடையாது ப்ரோ பிளேயர் எப்படி ப்ரோ ஆகுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் போக போக நீங்கள் நல்லா ப்ளே பண்ண ப்ளே பண்ண பார்த்திங்கன்னா பார்க்குறவங்க அவங்களா சொல்லுவாங்கப்பா இவன் ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க இல்லைனா நம்மளே சொல்லி சுத்தம் வண்டி தான் அது வந்து யார் நம்மளை சொல் நம்மளை யார் என்ன கேட்க போகிறோங்க அவ்வளோதான் ப்ளஸ் நேற்று பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வீடியோ போட்டுருந்தோம் இல்லையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவன் ஹேக்கர் இல்லை பிசி பிளேயரு அவன் அப்படி தான் அப்படின்ட்டு சொன்னாங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் சொன்னவங்களுக்கு மட்டும்தான் இரநூறு மேட்ச் பார்த்தினா மூவாயிரத்துக்கும் மேலே பார்த்தினா கில் பண்ணி வச்சுருந்தான் மூவாயிரம் கிலில் பார்த்தினா நைன்ட்டி ஒன் பர்சன்ட் பார்த்தினா எக்ஸ்ட்ரா ரேட் வச்சுருக்கான் ப்ளஸ் பார்த்திங்கன்னா லெவல் வந்து ஃபார்ட்டி ஃபோர் தான் ஃபார்ட்டி ஃபோர் ப்ளஸ் ரெண்டு சீசன் மட்டும்தான் ப்ளே பண்ணியிருக்கான் பட்ட ஒரு ப்ளேயர் எப்படி வந்து அடிக்க முடியும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் பிசி பிளேயராக இருந்தாலும் சரி இது வரைக்கும் வந்து யார் டாப் பிளேயர் நீங்கள் சொல்லுங்கள் இது வரைக்கும் இரநூறு மேட்ச்சில் மூவாயிரம் கில் அடிச்சது யார் அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து ஹேக்கரை தவிர்த்து யாராவது பிளேயர் வந்து இரநூறு மேட்சுக்கு வந்து மூவாயிரம் கில் அடிச்சிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா கமெண்ட் பண்ணுங்கள் போய்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் ஒத்துக்கிறேன் வந்து ஹேக்கர் இல்லைன்னு அது வரைக்கும் பார்த்தா நீங்கள் ஹேக்கர் இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க ஓகேவா ஓகே அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அது தனி மேட்ச் அது பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் தேடும் நாலு பேருக்கும் ஹெட்சாட்டா அப்படின்ட்டு கேட்காதுங்க நீங்கள் போயிட்டு வேணா ரீ திரும்ப போய்ட்டு பா பார்க்கவும் செய்யுங்க நாலு பேருக்குமே சமை ஹெட்ஷாட் வந்துருக்கோம் ப்ளஸ் இது வந்து மேட்ச்னா இதுவும் பார்த்தீங்க இது ஆப்போனண்ட்டில் என்ன மேட்டர்னா இது ஆப்போனண்ட்டில் தமிழ் பசங்க வில்லன் இட் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பத்த பத்த ப்ரோ பிளேயர் யாரும் தப்புன்னு வச்சுக்கோன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்க பார்ப்பாங்க ப்ளஸ் அவங்களும் பார்க்க செய்வாங்களான்னு தெரில ஜஸ்ட் ஃபார் ஒரு பந்தான் இந்த மே்சில் பார்த்தனா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிச்சிருப்பேன் அது எப்படி அடிக்கிறேன்ட்டு பாருங்கள் சேம் அதே ட்ருக்கு தான் அந்த ஜஸ்ட்ரோ ட்ருக்கு தான் பட் நமக்கு ஸ்கோப் போட்டு அடிக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வராதா ரொம்பவே வராது ஸ்கோப் போட்டு அடிக்கிறது ஸோ ஸ்கோப் போட்டு பார்த்தோன்னா அடிக்க மாட்டேன் ஸ்கோப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிப்பேன் இந்த மேட்ச்சில் இந்த மேட்சச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தியை வந்து அடிச்சுட்டு பார்த்தினா எமோட்டை போட்டிருப்பாங்க தமிழ் பசங்க தான் நான் என்ன கேட்டிருக்கிறேன்னா தமிழ் பசங்க ஆப்போனட்டில் வந்தால் ஃப்ரெண்ட் ஆகலைனாலும் சரி வந்து ஆப்போனெட்டில் வந்து ஆகலையா பரவாயில்ல வந்து அடிச்சிட்டிங்கன்னா வந்து எமோட் போடாதீங்க எமோட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கடுப்புதாகும் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா வந்தாங்க வந்துட்டு சரி ஃப்ரெண்ட் ஆகலனா கூட பரவாயில்ல சுட்டாங்களா சுட்டு அப்படியே விடலாம்ல இந்த வெள்ளை சொக்கா வந்து பார்த்தோன்னா எமோட் போட்டாப்பில்ல எமோட் போட்டாப்பில்ல நம்ம பார்த்தி பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்கிட்டானா ஓகே நானும் பார்த்தினா ஃபஸ்ட் மேட்ச் வந்து எமௌண்ட் போட்டாங்க ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே சேம் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நானும் ஃபிஸ்டல் மட்டும் அதான் ஃபிஸ்டல் மட்டும் மேட்ச் பார்த்தீங்கன்னா போட்டு எமௌண்ட் போட்டிருப்பேன் அவங்க போட்டாங்க நம்ம போட்டோம் தான் முடிஞ்சு போச்சு வரணும் இல்லை எல்லாமே வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் ஸோ எல்லாரும் பார்த்திங்கனா அதுக்கிட்ட அமௌண்ட் போட்டுலாம் பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றக்கூடாது அதான் பார்த்திங்கன்னா இது மேட்ச்சில் இருக்குது நான் வந்து நிறைய எமௌண்ட்டே போட்டிருக்க மாட்டேன் இந்த மாதிரி யாராவது வந்து எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றிட்டாங்களா அவங்கள அடிச்சுட்டு அமௌண்ட் போனோடா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எமௌண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஆ போனோட ஒரு கூட வின் பண்ணலாம் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க ஆ பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான் அவங்க பட் என்ன மேட்டர் தெரிலையே ஓகே தெரில நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போகட்டோம் நான் சுற்றிட்டு வந்து அந்த பக்கம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி வர போயிட்டேன் ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா கிளாஷ் கோர்ட் மேட்ச் போகிறதுக்கு பார்த்தா ஒரு சுற்றி வரணும் சுற்றி நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லாங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே பண்ணணும் சுற்றி நேரம் போய் ஷார்ட் ரேஞ்ச் பிளே பண்ணணும் சுற்றி நேரம் அவன் ஏழு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரெஞ்சு போயிட்டு போயிட்டு அடி வாங்கிடுவான் சரி உங்கள் டீமில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளேயரா லாங் ரேஞ்சு நல்லா ப்ளே பண்ணுவான் நல்லா ஹெட் அடி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வர விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருங்க வெயிட் பண்ணுங்கள் கிளாஷ் கோர்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எல்லாமே போல் அடிக்கிறதுன்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா சுற்றினு வந்துட்டானுங்க பட் நானும் பார்த்தாங்க வந்துட்டேன் இப்போ அவங்க தான் அந்த பாரில் இருக்கும் இல்லையா அங்கே இருக்காங்க சரி அந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் சுற்றிட்டு வரலாம் பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அங்கே போய் ஜம்ப் பண்ணால் மேலே வந்துடலாம் ஓகே சாமுராய் மாட்டேன் வந்துட்டான் வட்டான் என்ன பார்க்கல இங்கே வந்தா ஷார்ட் என்ன மாடிக்கிறானுங்க யா அவனுங்க ஓகே அவ்வளோலாம்லேருந்துருந்தான் ஷார்ட் கே அந்த வெள்ள சொக்கா தான் வெள்ள சொக்கா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பண்ணது வெள்ளை சொக்கா யாரு அது அவனை தெரியாது வெள்ள சொக்காவது தெரியாது பட் இவங்க வந்து வில்லனி ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ் அந்த சிவா அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது அவரெல்லாம் வந்து கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது எங்கே கேள்விப்பட்டேன் தெரியல அந்த வெள்ள சொக்கா பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ரெட் ஆர்ட் மாறும் அது மாரிச்சால எனக்கே தெரியாது போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழகிடும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி பண்ணோன்னா ரெட் ஆர்ட் மாறிவிடும் கொஞ்சம் பக்கத்தில் போனோம்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஆர்ட் வந்து மாறிடும் மாறின அடுத்த சகா நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உதா கொண்டே பார்த்தோன்னா மண்டல தான் கடைசி மேட்ச் வெயிட் பண்ணுங்கள் இந்த மேட்ச் முடிஞ்சுட்டா லாஸ்ட் மேட்ச் தான் இந்த மேட்ச் வந்து வெயிட் பண்ணி பாருங்க இந்த மேட்ச் பார்த்தினா வேற லெவலில் இருக்கும் வேறு லெவல் மெயின் வெயிட் பண்ணி பாருங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டு நூறு நூறுன்னு பார்த்தீங்கன்னா நொறுக்கி விட்டுருவாங்க ஷார்ட் ரேஞ்ச் எப்படி வந்தாங்கன்னு தெரியல போட்டு பார்த்தோன்னா ஆமாடி பார்த்தீங்கன்னா பிச்சு உதவி விட்டுருவாங்க மூணு மேட்ச் வின் பண்ணோம் இல்லையா அந்த எல்லா குளா காண்டியும் பார்த்தோன்னா எட்டு வந்து மண்டையில் போட்டு சொறி விட்டாங்கன்னு சொல்லலாம் லாஸ்ட் மேட்ச் பாருங்க லாஸ்ட் மேட்ச் தான் தரமான ஹெட்ஷாட் தரமான ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறேன்ட்டு பாருங்க சென்சிட்டிவிட்டின்ு கேட்டால் நான் எல்லா டைம் லைவில் ப்ளஸ் வீடியோவில் எல்லா டைமும் பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் ஹண்ட்ரட் 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 எல்லாமே பார்த்தோன்னா நூறு எல்லாமே நூறு தான் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஏடபுள்யூம் எல்லாமே பார்த்தினா ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்தோம் அந்த பக்கம் லெஃப்ட்டில் ஆள் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங்கு ஓகே இங்கே வந்து பார்த்தா அடிக்கிறாங்க பார்த்தி பார்த்தீங்கன்னா அடி வாங்கி ஓடி வந்துவிட்டான் வெங்கடா அடி ஐயையோ இங்கே வந்து பார்த்தனா சாமான் அங்கே பாருங்க சாமையை பார்த்தோன்னா அடிச்சிருவேன் அடிச்சுட்டு பார்த்தனா லாங்கில் இருந்து பார்த்தனா ஃபுல்லாக கவர் தந்துடுவேன் கவர் தந்தோன்னா இங்கே நாக்காயிடும்னா அடே கும்பலில் வந்து நான் மாட்டிட்டுனா கதை முஞ்சிரும் அவ்வளோதான் நீங்கள் நாலு பேரும் ப்ளே பண்ணும்போது பார்த்தனா ஆளுக்கு ஒரு பத்து மீட்டர் தூரமாவது இருக்கணும் இல்லையா நீங்கள் வந்து ஒன்றா இருந்தீங்க அவங்க பார்த்தனா சுற்று போட்டு பார்த்தனா போட்டு தள்ளிடுவாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றா இருக்காதிங்க இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க ஸ்பைடி ப்ளஸ் பார்த்தி ரெண்டு பேர் இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆஃப் பண்ண பார்த்தோன்னா சாமாலாம் ஸ்பைடி வேறு லெவல் சாம டேமேஜ் பட் வெள்ள சொக்கா பார்த்தோன்னா உள்ள புந்து வந்து வேலையை பார்த்து விட்டாப்பில் இருந்தாலும் நம்ம ஸ்பைடி பார்த்தினா க்ளோவில் போட்டு பார்த்தி பார்த்தினா ஹீல் பண்ணியாச்சு இந்த வெள்ளை சொக்கா அவன் மேலே மட்டும்தான் எனக்கு காண்டு வேறு ஒன்றும் இல்லை மற்றவங்களாம் பார்த்தோன்னா நல்ல ப்ளேயர்ஸ் அவன் எப்படி நல்ல ப்ளேயர்ஸ் தெரியல அவன் எமோட் போடுறாப்பில் எமோட் போட்டால் பைக்கு பை வாங்க சும்மாவா ஓகே என்ன பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் பட் எதுக்கு தேவைலாமா அப்படின்ட்டு பார்த்தோன்னா விட்டோம் ஸ்பைடி பார்த்தோன்னா இங்கே வந்துட்டான் பார்த்து பார்த்தினா இங்கே உட்காந்துட்டான் பார்த்தி சேஃப் சேஃப் சேஃபு அஸ்பைட்டிங்க மெடிக்கெட் பண்ணும்போது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டமால்னு பார்த்தோன்னா ஒரு போடு போட்டு விட்ருவாங்க ஓகே நாலு பேர் ரெண்டு பேர் அடிக்கிறது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்பவே கஷ்டம் ஓகே போ சாமடா பார்த்து சாம ஹெட்டுடா கில்லத்துறான்ட்டு பார்த்தா பின்னாடி வந்து ஒரே போடு பாருங்கள் வெள்ளை சொக்காவை பாருங்கள் வெள்ளை சொக்கா எமோட்டு சிரிக்கிறாப்பில் வாங்க வப்பல மண்டையில் வாங்க வப்பல வெயிட் பண்ணி பாருங்கள் அவன் மேலே மட்டும் தான் எனக்கு வந்து கோவோம் வந்தவங்க மூணு பேரும் பார்த்தோன்னா வேறு லெவல் நல்லாவே சூப்பராக இருந்தாங்க பட் அவர் வந்து பெரிய டவுலில் ஒருத்தமாரி பார்த்தோன்னா எமோட்லாம் போட்டு இது பண்ணுறாப்பில் ஓகே லாஸ்ட் மேட்ச் தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வின் பண்ண விடக்கூடாது இந்த மேட்சோட பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடணும்னு பார்த்தினா நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டோம் இந்த இடத்துல வந்தால் நீங்கள் வந்து ஒன்று ரைட்டில் போங்க இல்லை லெஃப்ட்டில் போங்க நேராக மட்டும் போகாதீங்க க்ளோவாலே போட்டாலும் பார்த்தீங்கன்னா க்ளோவில் பார்த்தீங்கன்னா அடி பிசு கிளம்பிவிடும் அந்த அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோவலை அடிச்சு உடைச்சு பார்த்தீங்கன்னா நம்மளே போட்டு சொல்லிட்டு ஸோ ரைட் இல்லை லெஃப்ட் இந்த ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறி போயிடுங்க ஏறி போட்டு கரெக்டாக போய்ட்டு சேஃபாக இருங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பன் சண்டைக்கு வந்து நம்ம சண்டைக்கு வராமலாக இருக்க மாட்டாங்க ஒரு நல்ல பிளேயர்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒன்று பண்ணலாம் அதே நம்ம ஸ்டேட்டன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுனா க்ளோவில் பார்த்தீங்கன்னா உடைச்சி நம்மளை அடிச்சு மூஞ்ச உடச்சு அனுப்பிவிட்ருவாங்க இப்போ அந்த ஜெனரல் வழியாக பார்த்தீங்கன்னா தெரியுறாங்க சாவ மாட்டுறாங்களே போச்சா ஓகே ஓகே ஒருத்தர் வெளியே வந்துட்டாப்பில் போடுறோம் மண்டு அடி அப்படின்ட்டு பார்த்தா நம்ம மோகன் ஆ மோகன் பார்த்தினா அழிச்சிட்டு கில் எடுத்துட்டு செத்துருவாப்பில் கில் வந்துடும் பட் செத்துருவாப்பில சரி ஓகே நம்மளும் வந்து இங்கே இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் நம்ம பசங்க பார்த்தோன்னா ரெண்டு பேர் அங்கே போயிட்டாங்க ஐயோ அடியும் வாங்குறானுங்களே இதோ வந்துட்டேண்டா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இந்த வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு போவேன் கொஞ்சம் சேஃபாக தான் போனோம் ஏன்னா ஆஃப் போனோன்ட்ட தரமான பிளேயர் சும்மா வா அப்புறம் ஒரு அடி டம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெட் வச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுறது நானும் மனுஷன் தானே சரி ஓகே மேலே போகலாம் பார்த்தா சரி மேலே போக தேவையில்ல இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் போவாப்பில்ல எங்கே ஆள்கணும் தலைவா அவ்வளோ அந்த பக்கம் போயிட்டாரா ஓகே அந்த பக்கம் போயிட்டாரு அந்த வெள்ளை சொக்கா தான் செத்தான் என்னன்னு தெரியல வெள்ளை சொக்கா செத்ததாக அதுவும் தெரியல வெள்ளை சொக்காக்கு இப்போ தான் தரமான அடிப்போம் இப்போ தான் வெள்ளை சொக்காக்கு தான் பார்த்தீங்கன்னா தரமான ஹெட்டு தரமான பார்த்தீங்கன்னா மண்டை அடி பாருங்கப்பா போடு மண்டையடி அடி அவ்வளோ தான் சரியான ஹெட் பாருங்கள் ரெட் ஆர்ட் மாட்டினோன்னா அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு பாருங்கள் அந்த ரெட் ஆட் எப்போ வந்து மாறுதோ அடுத்த செகண்ட் பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே மேலே தூக்குங்க இவங்களால் எவ்வளோ வந்து மேலே வந்து ட்ராக் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ராக் பண்ணிங்கன்னா ஹெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விழும் மாட்டுக்கொம்பு வா சாம்பிராய் ஆய் போட்டாச்சு வெளியே தனவா பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம் ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகே வெவ்வாக்கு பார்த்திங்கன்னா நான் ஹெட்ஷாட்டி கற்றுட்டேன் நீங்கள் போய் ட்ரை பண்ணி வார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்